இந்தியாவின் மூன்றாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருதை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சத்யநாதல்லா பெற்றுக்கொண்டார். 2022 பத்ம விருதுகளை கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது. இந்த வருடம் பத்மபூஷன் விருதுக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சத்யநாதல்லா உள்பட 17 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இந்திய கவுன்சில் ஜெனரல் டாக்டர் டி.வி. நாகேந்திர பிரசாத்திடமிருந்து பத்மபூஷன் விருதை சத்யநாதல்லா பெற்றுக்கொண்டார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் இந்திய மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த விருதை பெற்றது பெருமையாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியா வர திட்டமிட்டிருப்பதாகவும் சத்யநாதல்லா தெரிவித்துள்ளார்.